அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் இருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் என்ன பாருங்கள் காக்கச இன மக்கள் என்பவர் யார் அவங்க வந்து ஐரோப்ப இனத்தவர்கள் காக்கச இன மக்கள் என்பவர் ஐரோப்பிய இனத்தவர்கள் அடுத்து பாருங்கள் நீக்ரோ இன மக்கள் என்பவர் யார் ஆப்பிரிக்க இனத்தவர்கள் நீக்ரோ இன மக்கள்னா ஆப்பிரிக்க இனத்தவர்கள் அடுத்தது மங்கோல இனமக்கள் என்பவர் யார் அவங்க வந்து ஆசிய அமெரிக்க இனத்தவர்கள் மங்கோல இன மக்கள்னா ஆசிய அமெரிக்க இனத்தவர்கள் அடுத்து பாருங்க ஆஸ்திரலாயுடு இன மக்கள் என்பவர் யார் ஆஸ்திரேலிய ஆசிய இனத்தவர்கள் தான் யார்னா ஆஸ்திரலாயுடு இனமக்கள் அடுத்து பாருங்க புத்த மதத்தின் வழிபாட்டு தலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா விகாரம் புத்த மதத்தின் வழிபாட்டு தரம் வந்து விகாரம் அடுத்தது கிறிஸ்துவ மதத்தின் வழிபாட்டு தலம் என்ன தேவாலயம் கிறிஸ்துவ மதத்தின் வழிபாட்டு தலம் தேவாலயம் அடுத்து பாருங்க இந்து மதத்தின் வழிபாட்டு தலம் கோவில் இந்து மதத்தின் வழிபாட்டு தலம் வந்து கோவில் அடுத்தது இஸ்லாம் மதத்தின் வழிபாட்டு தலம் என்ன மசூதி இஸ்லாம் மதத்தின் வழிபாட்டு தலம் வந்து மசூதி அடுத்தது சமண மதத்தின் வழிபாட்டு தலம் என்ன பசாதி சமண மதத்தின் வழிபாட்டு தலம் வந்து பசாதி அடுத்தது ஜுடாயிச மதத்தின் வழிபாட்டு தலம் என்ன சினக்காக் ஜுடாயிச மதத்தின் வழிபாட்டு தலம் சினக்காக் அடுத்தது ஜொராஷ்டிரிய மதத்தின் வழிபாட்டு தலம் என்ன அகியாரி ஜொராஷ்ட்ரிய மதத்தின் வழிபாட்டு தளம் அகியாரி வினா உலக மக்கள் தொகை தினம் என்று ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினம் வந்து ஜூலை பதினொன்று அடுத்தது பன்னாட்டு தாய்மொழி தினம் என்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று அடுத்தது பாருங்கள் உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் என்று மே இருபத்தி ஒன்று உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் வந்து மே இருபத்தி ஒன்று அடுத்தவங்கன்னா உலக மத நல்லிணக்க தினம் என்று ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை பதினாறாவது என்ன பாருங்கள் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எங்கு உள்ளது இங்கிலாந்து சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எங்கு உள்ளது இந்த சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யாருன்னு கமனில் சொல்லுங்கள் அடுத்த வீணா சுவிட்சர்லாந்து நாட்டில் எந்த ஆண்டு வாக்குரிமை அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சுவிட்சர்லாந்து நாட்டில் எந்த ஆண்டு வாக்குரிமை அளிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று அடுத்தது பாருங்கள் நியூசிலாந்து நாட்டில் எந்த ஆண்டு வாக்குரிமை அளிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு நியூசிலாந்து நாட்டில் எந்த ஆண்டு வாக்குரிமை அளிக்கப்பட்டதுனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்தது பாருங்கள் இந்திய நாட்டில் எந்த ஆண்டு வாக்குரிமை அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்திய நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பாருங்க ஒரு கட்சி முறை பின்பற்றப்படும் நாடுகள் சீனா வட கியூபா ஒரு கட்சி முறை எந்த நாடுனா சீனா வடகொரியா கியூபா அடுத்து பாருங்க இரு கட்சி முறை பின்பற்றப்படும் நாடுகள் பிரிட்டன் அமெரிக்கா இரு கட்சி வந்து பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா இருபத்தி பல கட்சி முறை பின்பற்றப்படும் நாடுகள் இந்தியா ஸ்வீடன் பிரான்ஸ் மற்றும் நார்வே பல கட்சி முறை வந்து இந்தியா ஸ்வீடன் பிரான்ஸ் மற்றும் நார்வே நாடுகள் பல கட்சி முறை பின்பற்றப்படுகிறது அடுத்து பாருங்க வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவர் யார் ஆடம் ஸ்மித் வேலை பகுப்பு முறை அறிமுகம் செய்தவர் வந்து ஆடம் ஸ்மித் அடுத்து பாருங்க சமுதாய மாற்றம் காணும் முகவர் யார் தொழில் முனைவோர் சமுதாய மாற்றம் காணும் முகவர் வந்து தொழில் முனைவோர் அடுத்து பாருங்க பிராமணர் அல்லாத உரிமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன வேளாண் வகை பிராமணர் அல்லாத உரிமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள் வந்து வேளாண் வகை என்று அழைக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பிரம்மதெய்யம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் வந்து அடுத்த அடுத்தவீங்கன்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன சாலபோகம் கல்வி நிலையங்கள்னா சாலபோகம் அடுத்து பாருங்கள் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன தேவதானம் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் வந்து தேவதானம் அடுத்து பாருங்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலம் வந்து பள்ளிச்சந்தம் முப்பதாவதுனா யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது சோழர்கள் காலம் பக்தி இலக்கிய காலம் வந்து சோழர்களே காலம் வினா மதுரா விஜயம் என்ற நூலை இயற்றியவர் யார் கங்காதேவி மதுரா விஜயம் என்ற நூலை இயற்றியவர் கங்காதேவி வினா பிருத்திவிராஜ ராசு என்ற நூலை இயற்றியவர் யார் சந்த் பார்த்தை பிருத்திவிராஜ ராசு என்ற நூலை இயற்றியவர் சந்த் பார்த்தை வினா அமுக்த மாலியதா என்ற நூலை இயற்றியவர் யார் கிருஷ்ண தேவராயன் அமுக்த என்ற நூலை இயற்றியவர் கிருஷ்ண தேவராயர் முப்பத்தி நாலாவதுன்னா ராஜதரங்கன் என்ற நூலை இயற்றியவர் யார் கல்கணர் ராஜதரங்கன் என்ற நூலை இயற்றியவர் வந்து கல்ஹனர் அடுத்த வீணா தபகத் ஈ நசுரி என்ற நூலை எழுதியவர் யார் தபகத் ஈ நசுரி என்ற நூலை எழுதியவர் யார் மின்கஜ் ஊசிராஜ் தபகத் இ நசுரி என்ற நூலை எழுதியவர் வந்து மின்கஜ் ஊசிராஜ் முப்பத்தி ஆறாவது வீணா தாஜ் உல் மாசிர் என்ற நூலை எழுதியவர் யார் ஹசன் நிஜாமி தாஜ் உல் மா அசீர் என்ற நூல் எழுதியவர் வந்து ஹசன் நிஜாமி அடுத்தவங்க பாருங்க தாரிக்கி பெரோசாகி நூலை ஏற்றியவர் யார் ஜியாவுத் பரணி தாரிக்கி பெரோசாகி நூலையேற்றியவர் வந்து ஜியா உத் பரணி அடுத்தவங்க தபகத் என்பதன் பொருள் என்ன தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் இது வந்து ஒரு அரேபியச் சோல் தபகத்துங்கிறது ஒரு அரேபிய சொல் அதற்கான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் அடுத்தது தசுக் என்பதன் பொருள் என்ன அது வந்து சுயசரிதை என்ற பொருள் இது வந்து ஒரு பாரசீக சொல் தசுங்கன்னா ஒரு பாரசீக சொல் அதோட பொருள் வந்து சுயசரிதை அடுத்தது தாரிக் அல்லது தாகுயிக் என்பதன் பொருள் என்ன வரலாறு என்பது பொருள் இது ஒரு அரேபிய சொல் அடுத்த வினா விஜயநகருக்கு வந்த இத்தாலிய பயணி யார் நிக்கலோ கோண்டி விஜயநகருக்கு வந்த இத்தாலிய பயணி வந்து நிக்கலோ கோண்டி எந்த ஆண்டு வருவார்னா ஆயிரத்தி நானூற்றி இருபது அடுத்து பாருங்கள் விஜயநகருக்கு வந்த போர்ச்சுகீசிய பயணி யார் டோமிங்கோ பயஸ் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு விஜயநகருக்கு வந்த போர்த்துகீஸ் பயணம் வந்து டோமிங்கோ பயஸு எந்த ஆண்டுனா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து பாருங்கள் விஜயநகருக்கு மத்திய ஆசியாவின் ஹீரட் நகர்களில் வந்த பயணி யார் அப்துல் ரசாக் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு இந்த மூணு முக்கியமானது நல்லா பார்த்துங்க அடுத்தது ரிக்லா என்பது யாருடைய பயண நூல் இபன் பத்துதா ரிக்லானா பயணங்கள் சொல்லுவாங்க அது யாருடைய பயண நூல்னால் இபன் பத்துதா அடுத்தது கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார் முதலாம் ராஜேந்திரன் இது ஒரு வினா கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா முதலாம் ராஜேந்திரன் அடுத்த வினா உத்தரமேரு கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது காஞ்சிபுரம் உத்தரமேரு கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா காஞ்சிபுரம் அடுத்த வினா வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார் ஜடியில் பராந்தக நெடுஞ்சடையன் அதாவது முதலாம் வருகுணன் வேள்விக்குடி சப்பீட்டின் கொடையாளி முதலாம் வருகுணன் நாற்பத்தெட்டாவதுனா அஞ்சு வண்ணத்தார் என்பது யாது சார் வணிகம் அஞ்சு வண்ணத்தார்னா சார் வணிகம் அடுத்தது மணி கிராமத்தார் அப்படின்னா உள்நாட்டு வணிகர் அஞ்சு வண்ணத்தார்னா சார் வணிகம் மணி கிராமத்தார்னா உள்நாட்டு வணிகர் கடைசி மீனா எந்த மாவட்டத்தில் உள்ளது தூத்துக்குடி காயல்பட்டினம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா தூத்துக்குடி நண்பர்களே நீ நம்ம ஏழாம் வகுப்பு சமூக அருவியிலேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொழி சந்திப்போம்